நகைச்சுவை விருந்துன்னு ஒரு புது தலைப்பு போட்டிருக்காங்களே, என்ன செய்ய போறாரு அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்க தொலைக்காட்சியில பெரும்பாலும் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னா, பாட்டு மன்றம் பார்த்துருப்பீங்க, பட்டிமன்றம் பார்த்துருப்பீங்க. இதையெல்லாம் மீறி ஒரு புதிய நிகழ்ச்சியை மக்களுக்கு அறிமுகம் செய்யணும். ஏன்னா நிறைய பேர் என்னை ரோட்ல பார்க்கும்போது கேட்பாங்க, எத்தனை நாளைக்கு தாயா அந்த சினிமா பாட்டை பாடி பாடி பேசிட்டு இருக்க போற, நீ உனக்கு இதை விட்டா வேற வேலையே இல்லையா, இதை தவிர வேற எதுவும் பேச தெரியாதா அப்படின்னு பொது இடத்துல மானம் போற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேள்விகளுக்கு இடையில அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும். என்னையும் ஒரு புதிய நிகழ்ச்சிக்கு தயார்படுத்திக்கணுங்கிற ஒரு முயற்சியில தான் இன்னைக்கு ஈடுபடுத்தியிருக்கான். நாம் கற்றுக்கொண்ட அந்த பேச்சு கலையை மற்றவர்களுக்கும் அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இதில் ஒளிந்திருக்கிறது. நமது மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய 3-4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களையெல்லாம் பத்திரிகையில விளம்பரம் செய்து அவர்களை வரவழைத்து ஒரு 100 பேச்சாளர்களை வச்சு தேர்வு செய்து அந்த 100 பேச்சாளர்கள்ல இந்த 8 பேர் தான் வடிகட்டி மிகச்சிறந்த பேச்சாளர்கள் என்று இன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எப்பயும் வழக்கமா எங்க கூட பேசக்கூடிய அந்த பட்டிமன்ற பேச்சாளர்களுடைய பேச்சு இல்லாமல் இவங்க என்ன பேச போறாங்கன்னு எனக்கே தெரியாது. ஆளுங்க உட்கார்ந்துருக்க சைஸுகளை பார்த்தீங்களா, எல்லா ஏஜ் குரூப்லையும் இன்னைக்கு ஆள் கலந்துருக்கு. எனக்கு வேற யாரை பத்தியும் பயம் இல்லை. நடுவில் 2 பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க பார். ஏன்னா நாட்டில் இன்னைக்கு தலையெழுத்தே 2 பெண்கள் கையில தான் அடங்கியிருக்கு. அதிக வாயை பார்த்ததுக்கு தான் உட்கார்ந்துருக்குது எல்லாரும். ஆம்பளையெல்லாம் இங்கிட்டு கூட்டம் போடுறேன், இங்கிட்டு கூட்டம் போட்டு என்ன செய்ய, நீங்க என்னமா சொல்றீங்க, அங்கதான் போய் முடியுது எல்லாரும். அதனால இன்னைக்கு 2 பெண்களை புறக்கணித்து இந்தியாவே இல்லைங்கும் போது இந்த சாதாரண இந்த சுழலும் சொற்பர் என்ன பாடுபட போதோ, அவங்கள பார்த்தா இப்ப எனக்கு பயம். அருமையான ஒரு கலவை இது. பட்டிமன்ற பேச்சாளர்கள்னா பெரும்பாலும் எப்படி 50 வயசுக்கு மேல இருக்க ஆளுகளாக தான் இருக்கு. ஒரு வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு, ஒரு பெரிய சால்வையை போட்டுக்கிட்டு, அந்த வெள்ள மீசைக்கு ஒரு கருப்பு மையெல்லாம் தடவி விட்டு, கும்முன்னு அப்படி ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு, வடக்க வையா அப்படின்னு சொல்லி அப்படியே பழகிட்டான். அதை முதல்ல உடைச்சது நாங்க தான். ஜீன்ஸ் பேண்ட்டும் டி ஷர்ட்டும் போட்டு போறது பட்டிமன்றத்துக்கு ஏத்துக்க மாட்டேன்ட்டான் முதல்ல. என்னையா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு பட்டிமன்றம் ஏன் பேசுனா, என்ன எங்கே எழுதியிருக்கு பட்டிமன்றம் பேசுபவர்கள் வேட்டி ஜிப்பா சால்வை அணிந்து கொண்டுதான் வர வேண்டும் எழுதியிருக்க இடத்த காட்டு அப்படின்னு பேசாம இருக்கு. இந்த மாதிரி அந்த பழமையிலிருந்து விடுதலை பெறுவதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நாங்க எடுத்திருக்கிற தலைப்பு இதே மாதிரியான தலைப்பு தான். மனிதனுக்கு நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா? ஏன்னா இன்னைக்கு பல விஷயங்களுக்கு நம்ம வந்து பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாம சிரமப்பட்டு இருக்கான். நான் ஒரு பாட்டை திடீர்னு தியாகராஜபாதர் பாட்டை கேட்டேன். அந்த பாட்டுல இருந்து எனக்கு ஒரு அருமையான விஷயம் கிடைச்சு. 42 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நடக்க போற விஷயத்த அன்னைக்கு தியாகராஜபாதர் படிச்சிருக்காரு. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சாமி அப்படின்னு நான் உத்து கேட்டேன், என்ன சொல்ல போறாருன்னு. ஏன்னா முக்கியமான ஆளை பத்தி படிக்கிறாருல்ல. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சாமி உன்னை மறந்தார் அப்படின்னா, உண்மையிலே மறந்திருக்கலாமியா அந்த நாட்டில் அவர் அப்படின்னு. அதுக்கு அடுத்த வரி தான் பிரமாதமா இருந்துச்சு. அற்பண பேய் பிடித்தேன் அறிவிழந்து அற்பர்களை புகழ்வார். கரெக்டா இருந்துச்சு அந்த பேருக்கு பொருத்தமா. அந்தோ விந்தகிதேன் அறிவிழந்து ஆழ்நரகில் உழல்வாரே இவர் சிந்தை திருந்தி உய கோகனே உந்தன் திருவருள் பூரியாயோ. அருமையான பாட்டு. இந்த பாட்டை கேட்டேன்னு எனக்கு அதுல இருந்து ஒரு விஷயம் கிடைச்சு. வெளியில போய் நான் மதுரக்காரன் சொன்னாலே ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த அவரு தொகுதியா ஆள் அப்படித்தாயா இருப்பீங்க நீங்க அப்படின்னு. அட என்னையா, ஒரு தொகுதியில ஒரு தடவை இப்படி ஆயிப்போச்சுங்கிறதுக்காக எங்களை பிடிக்கவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே என்று சொல்ல முடியல. இன்னைக்கு அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு நாட்டில். அதை பத்தி இன்னைக்கு தலைப்பு கிடையாது. மனிதனுக்கு நிம்மதி வேணும் முதல்ல. அந்த நிம்மதியான வாழ்க்கையை தருவது கிராமமா நகரமான்?
இத ஏன் மதுரையில போய் பேசுறோம்னா நம்ம மதுரைக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கு இத கிராமத்திலயும் சேர்க்க முடியாது நகரத்திலயும் சேர்க்க முடியாது ரெண்டுக்கும் உரிய சிறப்பு பண்பு இந்த மதுரைக்கு மட்டும்தான் இருக்கு உலகத்துல வேற எந்த நாட்டும் கிடையாது பேச்ச பாருங்க ஆளுக பேச்ச அப்படியே கிராமத்து பேச்ச இருக்கு என்ன போய் என்ன இந்த ஓட்டலாம் ஓட்டாத எங்க மதுரைக்குள்ள இந்த ஓட்டலாம் ஓட்டாதங்கிற கிராமத்து பேச்ச இருக்கு ட்ரெஸ்ஸுகளை பார்த்தா மெட்ராஸோட டீசென்டான பாளுக பந்தாவ அதுல பாத்தீங்கன்னா தூங்காத நகரம் வேற மதுரை காலையில மூணு மணிக்கு புரோட்டா சால்னா உலகத்திலே கிடைக்கிற ஒரே ஊர் மதுரை தான் காலையில மூணு மணிக்கு உட்கார்ந்து அதை சாப்பிட்டு இருக்கு பாரு ஜாமுன்னு அப்படி கப்பு கப்பு கப்புன்னு அள்ளி தள்ளிக்கிட்டு மெட்ராஸ்ல 11 மணிக்கெல்லாம் ஆஃப் ஆயிரும் எங்க இருக்காங்கன்னே தெரியாது ஆளுக பூரா ஆனா 11 மணிக்கு தான் வாழ்க்கையவே தொடங்குறான் நம்பாரு இங்க ஃப்ரெஷ்ஷா வருவாங்க 11 மணிக்கு வெளியில இருந்து மாப்பிள்ள போலாமா அப்படின்னா எங்கடா வாடா போலாம் பகல் பூரா பேசுறான் ராத்திரி பூரா பேசுறான் என்னதான் பேசுறாங்கன்னு தெரியல இந்த மதுரையில பேசிக்கிட்டே இருக்குது உட்காந்து அது உலகத்திலேயே இரண்டாவது இறைச்சல் உள்ள இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிம்மக்கல் ஏரியாவை சொல்லுது அதுல அந்த 500 காய்கறிக்கார பொம்பளை அந்த காய்கறி வாங்குற நேரத்துல நீங்க போய் பாருங்களேன் அடே அப்பா அங்க நின்னா உலகத்துல இருக்கக்கூடிய புது புது வார்த்தைகள்லாம் நம்ம கத்து கொடுப்பாங்க பயங்கரமா ஏகப்பட்ட வார்த்தை கத்துக்கலாம் அங்கன ஒரு ஆள் பேசுன அரசியல் என்னடாடு கூட கொடுக்குறேன் நீ வாட்டு கவுத்தி கவுத்தி போட்டுக்கிட்டே இருக்க இருக்கிற கூட சும்மா உட்காந்துருக்கேன் அதான் கவுத்தி கவுத்தி போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா உன் பேர் என்னன்னு கேட்டா சாமின்னா உன் பேர் சாமின்னு நினைக்கும் போதே நான் நினைச்சேன்டா நீ கவுத்திக்கிட்டேதான் இருப்ப எதையாவது அப்படின்னா ஒரு சாதாரண காய்கறிக்கான எவ்வளவு டெக்னிக்கா பேசுறான் பாரு இந்த டெக்னிக்கு நம்ம ஊர்ல தான் நீங்க கண்டுபிடிக்கலாம் அதனால நான் வந்து லியோனியோட பேச்சை இப்படியா உலகத்துல எல்லாம் கேட்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சந்தேகப்படுவாங்க நான் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன் சும்மா அந்த ஓட்டலாம் ஓட்டாத இங்க இருக்க தருமபுரிக்கு போயிட்டு வந்து உள்ள ரீல் விடுவாங்கடா சும்மா ஆஸ்திரேலியால இழிக்கிறாங்க சும்மா அப்படின்ட்டு எங்க சொந்தக்காரங்களே நான் வெளிநாடு போயிட்டு வந்ததை நம்ப மாட்டேங்கிறாங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன்னா இவன் பேச்சு அமெரிக்கால கேட்கிறாங்க உள்ளூர்லயே கேட்க மாட்டேங்கிறாங்க அமெரிக்கால போய் கேட்கிறாங்களாக்குன்ட்டு நம்புறது இல்லை ஆனா அந்த உலக நாடுகள்ல எங்களுடைய நிகழ்ச்சி அமெரிக்க தமிழர்களுடைய மாநாட்டில் நடத்திய ஒரு என்ஜினியர் அங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கண்ணப்பன் ஒருத்தர் இருக்கார் நம்பூருக்காரர் தான் அவருடைய தகப்பனார் தான் நம்ம மதுரை மாவட்டத்தினுடைய மின்சார வாரியத்தின் மேற்பார்வை பொலிய பொறியாளர் திரு லட்சுமணன் அவருடைய மகன் கண்ணப்பன் தான் என்னை அமெரிக்காவில் கூட்டு போய் பேசினது அங்கேயும் நம்மால் எந்த தமிழை ரசிக்கிறான் அப்படின்னு சொன்னா உண்மையிலே உலக மக்களின் இதயங்களில் இடம்பெற்ற தமிழ் நம்ம மதுரை மாவட்டத்தினுடைய தமிழ் தான் உண்மையில அந்த தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுகமே தனி கள்ளங்கபடம் இல்லாமல் பேசுவான் நம்ம பேச்சு பூரா அந்த பேச்சை பார்த்துட்டு தான் என்னைய நிறைய பேர் சொன்னாங்க மெட்ராஸ்ல ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ இன்னொரு போலீஸ் அதிகாரி வந்தாரு நல்லா இருக்கு உங்க பேச்சு ஆனா எல்லாத்தையும் போறாங்க வர்றாங்க சொல்றாங்க இருக்கிறாங்க போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க அதான் நல்லா இல்லை அப்படின்னாரு அதுக்கு ஏனைய பார்த்துக்கிட்டு இருந்த போலீஸ் அதிகாரி சொல்றாரு அவர் பேச்சில் இருக்கிற அழகே அந்த போறாங்க வர்றாங்க தான் நானும் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாரு அவரு அந்த மாதிரி அந்த மதுரையில பேசக்கூடிய அந்த தமிழ் இருக்கு அது உலகத்தை வென்றெடுத்த தமிழ் அதனாலதான் இந்த முதல்ல இந்த புது நிகழ்ச்சியை வந்து மதுரையில ஆரம்பிக்கணும் அப்படி நினைச்சு இங்க ஆரம்பிச்சிருக்கான் ஏன்னா நிறைய பேர் திருச்சியில ஆரம்பிக்கிறேன் திருச்சியில ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி திருச்சியில ஆரம்பிச்சு சைவரான கோஷ்டிலாம் இருக்கு நிறைய பேர் ஆனா மதுரையில நாங்க வந்து எங்க பாட்டு மன்றத்தையும் முத முத மதுரையில தான் ஆரம்பிச்சோம் என்னுடைய பட்டிமன்றத்தினுடைய முதல் கேசட் மதுரையில தான் முதலில் பதிவானது இந்த ஒரு அறிவுபூர்வமான ஒரு நல்ல சிந்தனை மிகுத்த நகைச்சுவை நிகழ்ச்சியை முதன் முதலில் தொலைக்காட்சியில் பதிவு செய்ய இந்த மதுரையை தான் முதல் முதலில் தேர்வு செய்திருக்கிறேன் காரணம் நான் புழங்குகின்ற பேசுகின்ற அந்த மதுரை தமிழை எனக்கு கற்றுக் கொடுத்த மண் இந்த மதுரை மண் தான் அதில்தான் இந்த புது நிகழ்ச்சி முதலில் தொடங்க வேண்டும் என்று சொல்லி புதிய பேச்சாளர்களை இந்த நிகழ்ச்சிக்கு தேர்வு செய்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பெரிதும் நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையே நகர வாழ்க்கையே கிராம வாழ்க்கையன்னு பேசுறதுக்கு ஒரு 4 பேர் வந்திருக்கிறாங்க நகர வாழ்க்கையன்னு பேசுறதுக்கு ஒரு 4 பேர் இது பட்டிமன்ற மாதிரி மாத்தி மாத்தி பேச மாட்டாங்க கிராம வாழ்க்கைங்கிற ஒருத்தர் வருவாரு நகர வாழ்க்கைங்கிறதுல இருந்து ஒருத்தர் வருவாரு ரெண்டு பேரும் அவங்க கருத்துக்களை ஏன்ட்ட தான் சொல்லுவாங்க அவங்களுக்குள்ள போட்டியே கிடையாது ஏங்கிட்ட தான் பஞ்சாயத்து நம்மள்கிட்ட தான் சேர் பாத்தியில் எப்படி போட்டிருக்காங்கன்னு இந்த மாதிரி சேரை பார்த்தாலே எனக்கு பயம் காரணம் சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் இப்படி தான் சேரை போட்டு ஒரு ஆளை உட்கார வச்சிருக்காங்க
அவர் மிரண்டு மிரண்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால தான் சட்டமன்றத்தில் இன்னும் அந்த கார்ட்லெஸ் மைக்கை கண்டுபிடிக்கல. கொண்டு போனால் எரியறதுக்கு வசதியாக இருக்கும், அவன் பாட்டுக்கு டம்முன்னு எரிஞ்சிடறான். அதனால இங்கே இருக்கவங்கள இப்போ நான் ரொம்ப பாவமாக இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக கொண்டு வந்திருக்கேன். யாராவது மோதிரம் போட்டிருக்கீங்களா? நல்ல வேலை தப்பிச்சேன் நான். ஏன்னா இந்த மோதிரத்தினால மூக்கு விங்கிற மந்திரியெல்லாம் நம்ம நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். இங்கேயும் அது மாதிரி ஏதாவது ஆயிருமோன்னு இப்போ எனக்கு ஒரு பயம். தம்பி சொல்கிறாரு, நீங்கள் தான் சார் மோதிரம் போட்டிருக்கீங்க, இப்போ உங்களை பார்க்க தான் எனக்கு பயமாக இருக்குங்கிறாரு. இது அந்த மோதிரம் இல்லையா? அந்த மோதிரம் அந்த கையவே மறைச்சிருக்கேன். கை மோதிரத்துக்குள்ளே கை இருக்கும், அப்படி ஒரு மோதிரம். தயவுசெய்து அந்த மாதிரி அசம்பாவிதம் எதுவும் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். காரணம், மக்களுடைய பிரச்சனையை உண்மையிலே பேச போகிறேன். நாங்கள் மக்களுக்கு நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையே நகர வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி, ஒரு கிராமத்தை காலையில் பார்க்கும்போது ஒரு நகரத்தை காலையில் பார்க்கும்போது என்னென்ன காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் மனசில் ஓட்டி பாருங்களேன். ஒரு கிராமத்தில் காலையில் 6 மணிக்கு 5:30 மணிக்கு எப்படி இருக்கேன், பெரும்பாலும் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிருங்க கிராமத்தில். காரணம், அதுக்கு மேலே தூங்க முடியாது. காரணம், எல்லாம் வேலைக்கு போகிற ஆளுகள்லாம் படுத்திருக்காலும் முதுகை தாண்டி போவான், தலையை தாண்டி போவான். சில பேர் இருட்டில் வதக்குன்னு வகுத்து மேலே மிதிச்சிருவேன். அதுக்கு பயந்துக்கிட்டே 5 மணிக்கெலாம் கோழி ஊப்பில் எந்திரிச்சு உட்காந்துருங்க கும்முன்னு. ஆனால் டவுனில் அப்படிலாம் எந்திரிக்கிறதுல 7, 8 அந்த டிவி சவுண்டு கேட்டால் தான் எந்திரிப்பேன். நம்ம டவுனில் இருக்க பிள்ளைகளை எழுப்புறதுக்கு ஒரே வழி என்னன்னா டிவியை போட்டு விட்டா எந்திரிச்சிருங்க. அது வரைக்கும் கூப்பிட கூப்பிட எந்திரிக்காதுங்க. டன் 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 டன், என்ன டிவி போட்டாச்சா அப்படின்னு ஒரு பாட்டை போட்டேன்னா தூக்கம் கலைஞ்சி அப்புறம் தான் பிரஷ தூக்கிட்டு பல் வளர்க்க போகுது. கிராமத்தில் இருக்கக்கூடிய காலை காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லாம் வேலைக்கு பரப்பிக்கிட்டு, அதில் 2 பேர் பள்ளிக்கூடத்துக்கு பரப்பிக்கிட்டு, அப்படி ஒரு கலந்த ஒரு வாழ்க்கை இருக்கு. டவுனில் பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் இந்த வகுறு பெருசாக இருக்க ஆளுகள்லாம் எங்கே வாழ்க்கலாம்னா டவுனில் தான். இந்த இவ்வளோ பெருசு இருக்கும் வகுறு, காரணம் வேலையே செய்கிறதில்லை. அந்த வகுறு பெருத்த ஆளுக்கு பூரா 5 மணிக்கு இந்த இப்படியே நடந்து போயிட்டு இருக்கு, விக்கு விக்கு விக்குன்னு. கிராமத்திலேருந்து ஒரு ஆள் வந்து பார்க்குறான், என்னத்துக்கு காலங்காத்தால் இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்காரு இருந்தாலும் அப்படின்னு கூட போயிட்டே இருக்கேன். அவர் கூட, அண்ணே எங்கே ஊரிய அப்படின்னு, ஏ சும்மா இரியா, மூச்சு இறக்கி இறக்க போயிட்டு, மூச்சு இறக்கணுங்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன், பேசாமல் போறா அப்படிங்கிறாரு. ஏ என்னன்னு இதில் இவ்வளோ வேகமாக போறீங்களா, எதுவும் வகுறு வலிக்குதாக்க நான் கூட ஏ போடா, நடக்கிறதே வகுத்து வழியை குறைக்கிறதுக்காக தாண்டாங்கிறாரு. எங்கள் ஊரில் நடந்தால் வகுறு வலிக்குது, உங்களுக்கு வகுத்து வழியை குறைக்கிறதுக்கு நடக்கிறீங்களான்ட்டு. கிராமத்திலேருந்து வர்றவனுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. வராரு காலையில் நின்று குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சிக்கிட்டு இருக்காரு வீட்டில். கிராமத்திலேருந்து 2 பேரும் வந்து பார்க்குறான், ஏதோ நேர்த்தி கடன் போல இருக்கு, 100 தடவை குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சிக்கிட்டு இருக்காருன்னு. அவர் நேர்த்தி கடனா வகுத்தை குறைக்கிறதுக்கு அதாவது குனிஞ்சு குனிஞ்சு நிமிந்துக்கிட்டு இருக்கும். இது டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ், கையை அந்த இப்படி இப்படின்னு இருக்காரு ஒருத்தர். யார் பெற்ற பிள்ளையோ இப்படி வலுப்பு வந்து வலது கையை மட்டும் இழுத்துக்கிட்டு கிடக்குதுங்கிறான் கிராமத்தால். கிராமத்தாளுக்கு எக்ஸசைஸ்னா என்னன்னே தெரியாது. காரணம், அவன் வாழ்க்கையே ஒரு எக்ஸசைஸ் தான். ஏன்னா அவன் காலையில் 6 மணிக்கு வேலை செய்ய போகிறான், திரும்ப ராத்திரி 8 மணி 9 மணி வரைக்கும் தொடர்ந்து வேலை செய்கிறதுனால அவனுக்கு இந்த குனிஞ்சு நிமிர வேண்டியதில்லை. இப்படியே இந்த ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த கரடு கட்டை வகுறு இங்கே போய் இங்கே போய் இங்கே போய் இப்படி இறங்கி வந்துக்கிட்டு இருக்கு. பாவமாக இருக்கு. காலையில் டவுனில் இப்படி ஒரு காட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. கிராமத்தில் எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காலையில் டவுனும் கிராமமும் இப்படி இருக்குது. அது சாயந்தரம் திரும்ப எல்லா மக்களும் வீட்டுக்கு வந்து சேரும்போது ஒரு டவுனில் மக்களுடைய உரையாடல் எப்படி இருக்கான், கிராமத்தில் எப்படி இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் தங்களுடைய அனுபவங்களை நிறைய தொகுத்துட்டு வந்திருக்காங்க. அருமையான இளம் பேச்சாளர்கள், புதிய பேச்சாளர்கள். புதிய பேச்சாளர்கள்னால் இந்த அரங்கத்துக்கு தான் புதிய பேச்சாளர்களை ஒழிய, அவங்க 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 ஏரியாவில் ஏகப்பட்ட கொடியெல்லாம் ஏற்றி இறக்கி பெரிய ஜெயக்கொடி நாட்டினாலு பேச விட்டு பார்த்தா இப்போ எனக்கே பயமாக இருக்கு. அப்படி பேசுது ஒவ்வொருத்தரும். ஒரு தம்பி இப்படி கையை நீட்டி பேசுவாப்புல எனக்கு விட்டா அந்த கண்ணை நோண்டி எடுத்துகிட்டு போயிடுவார் போல இருக்கு. அப்படி ஒரு தம்பி இங்கே இருக்காப்புல, பயங்கரமான பேச்சு. இதில் இருக்கக்கூடிய பேச்சுகள் பூரா நம்ம மாவட்டத்து பேச்சாளர்கள் தான். அதுவும் சொந்த மண்ணினுடைய வாடையோடு அந்த பேச்சை பார்க்கணுமே. நான் இடையில லேசாக பேச விட்டு பார்த்தேன் அவங்கள, கண்டிப்பாக அன்னைக்கு அரங்கத்தை கலைக்கிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. தலைப்பு வேற நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு, நகரத்துக்கு போகிறதா கிராமத்துக்கு போகிறதா. இன்னும் பல விஷயத்தில் இன்னும் நம்ம முடிவெடுக்க முடியாமே இருக்கோம். என்னது, இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷில் படிக்கிறதா தமிழில் படிக்கிறதா? தமிழில் படிக்க விட்டாக்க வேலை கிடைக்க மாட்டேங்குது, இங்கிலீஷில் படிக்க விட அரசாங்கம் ஒத்துக்க மாட்டேங்குது. தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும், வளர்க்கலாம். தமிழ்லேயே பழச்சாக்க எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுல்ல. பாம்பேயில் போனால் தமிழில் படிச்சுவிட்டு பாம்பேயில் போனால் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாம்பேயில் ஹிந்தி தெரியுதான்னு கேட்குறான் முதல்ல. பாம்பேயில் ஹிந்தி தெரியாமல் நம்மளால் இருக்க முடியுமா? முடியாது. அங்கே போய் செந்தமொழியில் செப்புவேன் அப்படின்னு செப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான், வேலை கிடைக்காது. பாம்பேயில் ஹிந்தி தெரிஞ்சால் தான் அங்கே வேலை கிடைக்கும்.
காரணம் என்னன்னா, என்எஸ் கிருஷ்ணன் இப்படிதான் பாம்பேக்கு போனாரு. போய் ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து பால் பால் வர்றாரு, கேசா பால் சப்ளைருக்கு தமிழ் தெரியாது, பால் கியா பால் கியா பால் பால்ன்றாரு. அவனுக்கு கியான்றான் பால்ங்கிறான் கியா. பார்த்தாரு என்எஸ் கிருஷ்ணன், ஒரு பேப்பர் எடுத்து மாட்டை வரைஞ்சு மாட்டு மடியை வரைஞ்சு அதுலேருந்து பீச்சு காமிச்சாரு பால்னாரு. அதுக்கப்புறம் தான் அவன் ஓ தூத் அப்படின்னா, 8 மணிக்கு கேட்ட பால் 12:30 கிடச்சிருக்கு அவருக்கு. பாம்பேல தூத்துங்கிற ஒரு வார்த்தை தெரியாமல் அவர் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும். அது மாதிரி அந்தந்த நாட்டில் அந்தந்த மொழிக்கு ஒரு மரியாதை இருக்கு. நம்ம நாட்டில் தமிழ் மொழிக்கு நம்ம மரியாதை கொடுக்கலன்னா வேற யார் கொடுப்பா? தமிழை படித்து விட்டு தேவைக்கு ஏற்ப மற்ற மொழிகளை படி. தமிழ் நாட்டில் தமிழ் மொழியை படிக்காம நம்ம வந்து முதல்ல ஆங்கிலத்தில் படிக்காத. தாய்ப்பாலை எப்படி முதல்ல நேசிக்கிறோமோ அதே மாதிரி தமிழ் மொழியை முதலில் நேசிக்கணும். அது மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து நம்ம முடிவெடுக்க முடியாமல் இருக்கோம். அதில் ஒரு முடிவெடுக்க முடியாத பிரச்சனை தான் இது. எது மனிதனுக்கு நிம்மதியை தருவது? கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா? இப்போ கிராம வாழ்க்கையிலிருந்து ஒருவரும் நகர வாழ்க்கையிலிருந்து ஒருவரும் இப்பொழுது இங்கே வருகிறார்கள். மனிதனுக்கு நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையே நகர வாழ்க்கையே என்ற அணியில் பேசுவதற்கு கிராம வாழ்க்கையிலிருந்து இப்பொழுது ஒருவர் வருகிறார், நகர வாழ்க்கையிலிருந்து ஒருவர் வருகிறார். இவர்களெல்லாம் கிராமத்தார்கள், இவர்களெல்லாம் நகரத்தார்கள். ஓ நகரத்தார்ன்னு சொன்னால் அது ஒரு ஜாதியாகி போயிடும். அது பாட்டு நகரத்தார்கள் மிகவும் மோசமானவர்கள் அப்படின்னு சொன்னால் புரியா அந்தால ஏயா நாங்கள் தான் கிடைச்சோமா அப்படின்ட்டு அவங்க ஜாதி சங்கத்திலிருந்து அடி விழுந்துரு எனக்கு. அதனால் நகரத்தார்னாக்க நகர வாழ்க்கையை ஆதரித்து பேசுபவர்கள். இப்பொழுது கிராம வாழ்க்கையே அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ரொம்ப தைரியமாக சொல்லுங்கள். நான் விரும்பி வசித்து கொண்டிருக்கும் அன்பிற்குரிய தலைவர் லியோனி அவர்களே, மற்றும் இந்த நகர வாழ்விற்கு பெரிதும் நிம்மதி சேர்ப்பதாக நினைத்து இப்பொழுது நிம்மதியில்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பண்பிற்குரிய எதிரணியினர் அவர்களே, பார்த்தா அப்படித்தான் தெரியுது. அங்கே பாருங்களேன் நகர வாழ்க்கை கோஷியை பாரு, இப்படியே ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க, பார்க்க பாவமா இருக்கு. கிராமத்து வாழ்க்கை பாரு, செழிப்பா இருக்கு. ஆளுக போறவர்களே, இன்னைக்கு கிராம வாழ்க்கையில நிம்மதி பெருசும் கிடைக்குதுன்னா இயற்கையான மன அமைதி, இயற்கையான சூழ்நிலை, இயற்கையான காற்று, இதையெல்லாம் விலை கொடுத்து வாங்காமையே கிடைக்குது. இயற்கையோடு ஒன்றி போன ஒரு கிராம வாழ்க்கை, இது செயற்கையோடு ஒன்றி போன எந்திர வாழ்க்கை, நகர வாழ்க்கை. நகர வாழ்க்கைன்னு சொல்றத விட நரக வாழ்க்கைன்னு சொல்லலாம். எப்படி சொல்றீங்க? நம்ம முடிச்சாலகிட்ட ஒரு பிள்ளையார் கொண்டு இருக்கு. ஆமா, பிள்ளையார்னாலே எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். பிள்ளையாரு கொண்டு வந்து திருடி வச்சாத்தே நல்லா இருக்கும்னு சொல்லி பட்டிக்காட்டுல இருந்து திருடி பட்டணத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த பிள்ளையாரை பார்த்து ஆலம்பரம் கேட்கு, 1 வருஷம் கழிச்சு, என்னங்க பிள்ளையார நீங்க வந்து 1 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் நல்லா சந்தோஷமா தெரிஞ்சீங்க, இன்னைக்கு மட்டும் என்னமோ நிம்மதி இல்லாம தெரியுங்களா, என்ன வரும் அப்படின்னு கேடுச்சு. பிள்ளையாரு சொன்னாரு, 1 வருஷம் வரைக்கும் நான் சந்தோஷமா தெரிந்தேன், ஏன்னா என்னை திருடி கொண்டு வந்து வச்சதுனால இங்க அன்றாட பாலாபிஷேகமும் பன்னீர் விஷயமும் செஞ்சுக்கிருந்தாங்க, அதனால சந்தோஷமா தெரிந்தேன். ஆனா நேத்து வந்து ஒரு சொன்ன போது எனக்கு கொஞ்சம் விட்டு போச்சு. அப்படின்னா ஏன் சொன்னேன், எங்க மாமே மகளை கிட்டத்தட்ட 3 வருஷமா விரும்பிக்கிருக்கேன், நீ வந்து 1 வருஷம் ஆச்சு, உன்னை கிட்டத்தட்ட செவ்வாய் வெள்ளிக சுத்தி சுத்தி வந்துருக்கு, அதனால நீ என்ன செய்ற, எனக்கு எங்க மாமாவுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு சின்ன கனெக்ஷன் எங்க வீட்டுக்குள்ள நடத்தி வைக்கிறேன். பிள்ளையார்ட்டியா கேக்குறாங்க? பிள்ளையார்ட்டா அவர் கேக்குறாரு. கிராமத்துல இருந்த பிள்ளையாரை கொண்டு வந்து டவுன்ல உட்கார வச்சு அவருக்கு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்கணுமே நம்பாது. ஏன்னா மாமாவை சேர்த்து வைங்கிறார யார? பிள்ளையார்ட்ட. அவரே பொண்ணு கிடைக்காம அரச மருத்துவர்ல உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட போய் மாமாவை எப்படியாவது சேர்த்து வையே இல்லாட்டியும் அப்புறம் பாத்துக்க, எங்க டவுன்ல இருக்காரு. அங்கதான கூட்டமே கூடுது செவ்வாய் வெள்ளிக்கு. பாத்தீங்கன்னா அடி ஒரு தீர்த்த தொட்டி எடுத்துக்கிட்டு அதனால அங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சா தானே கிடைக்கும். சொல்றாப்ல எங்க அத்தம் மாவுக்கு எனக்கு கல்யாணம் நீ நடத்தி வைக்கலங்க போது நாளைக்கு இன்னும் உன் திம்பிக்க இருக்காது பிள்ளையாரப்பா, யோசிச்சு சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வச்சிரு. போயிட்டான், நாளை கழிச்சு வைக்க வேண்டியான். நாளைக்கு எனக்கு 10வது ரிசல்ட்டு. எங்க அப்ப வீட்டுல நிம்மதி இல்லாம தான் என்ன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா, அந்த பள்ளிக்கூடத்துக்கு நிம்மதி இல்லாம தான் பரிசு எழுதிட்டு வந்தேன், நாளை கழிச்சு ரிசல்ட்டு. அப்படி எப்படின்னு கொஞ்சம் தேத்தி நீ கொஞ்சம் பார்த்து என்னை பாஸ் ஆகி விட்டீங்கன்னா 50 தேங்காய் உண்டுக்காந்து தரையில உடைப்பேன், தொழிலாயிட்டு உன்ன தலையில தான் உடைப்பேன் அப்படின்ட்டு போறேன். என்னடா இன்னைக்கு பார்த்தா நகர வாழ்க்கையில
பிள்ளையார் சொல்றாரு ஆள மறந்து விட்ட ஆனானப்பட்ட சனிச்சரனே இன்று போய் நாளை வா நீ தர்ஜி அடிச்சவன் நானு ஆனா என்னைய வன்முறை வச்சு வேட்டைக்கிறாங்க திரும்பி பலவடி பட்டி காட்டுக்க அப்புறம் நீங்க திருடி கொடுத்த நீங்க வைக்கிறாங்க இன்னும் சொல்லணும் கேட்டா எங்க வாத்தியார் வருவாரு வந்தோடனவே இன்னைக்கு கிராம வாழ்க்கையில பெருசு நிம்மதி இல்லைன்னா என்னன்னு கேட்டா சொல்லுவாரு அங்கெல்லாம் மூட நம்பிக்கையோட வாழ்றாங்கப்பான்னு நாங்கெல்லாம் கொஞ்சமான நம்பிக்கை வச்சுக்கிட்டே வாழ்றாங்க ஆனா இன்னைக்கு நகர வாழ்க்கையில மூட நிறைய நம்பிக்கை வச்சு வாழ்றாங்க அப்படி இல்லாட்டி ஒரு ஐயரு தூணா இருக்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி எங்க தாத்தா காலத்துல இருந்து மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கருக்கும் திருமணம் நடத்தி வைக்காம இருப்பாங்களா இது மூட நம்பிக்கை இல்லையா ஐயரு ஐயரு தும்முனதுக்காக என்ன அவரு கல்யாணம் ஆகாம இருக்கா ஐயரு கல்யாணம் முடிச்சிட்டாருங்க அப்பே அவருக்கு ஏதாவது ஒரு சளிக்கு மருந்து இருந்து கொடுத்திருந்தா நேரம் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும் பாவம் அவரத்தையும் விடுதலுங்க நீங்க தான் தெரிய போறமா நாளைகளை ரித்து சாஸ்திரம் கூட முடிச்சு வைக்க வேண்டியதானே ரித்து சாஸ்திரம் கூட முடிச்சு வைக்க வேண்டியதானே விட்டுருங்க அதான் விட்டுருங்க எப்பா அந்த சொக்கனுக்கு மீனாட்சி அம்மனுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறேன் நடத்தி வைக்கிறேன் சொல்லி கடைசியா நிப்பாட்டி இன்னைக்கு அவங்க நிம்மதி இல்லாம இருக்கனாலே உங்க நிம்மதி இல்லாம செஞ்சுக்கிருக்காங்க அவங்களுக்கு நீங்க சரியான நிம்மதி கொடுத்துருக்கானே முடிச்சு வச்சிருக்கானே இப்படிதான் நகரத்துல இருந்து ஒரு பெரியவர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு நம்ம வீடு கிராமத்தை ஒட்டி கிராமத்துக்குள்ளதான் இருக்கு இப்படியா ராத்திரி தங்களுக்கு வந்து ராத்திரி வீட்டுல படுத்து கிடந்தாரு படுத்து கிடக்கும் போது அவர் ராத்திரி எறும்பு பயமா கடிச்சு தொல்ல வேண்டி இருக்கும் போல் இருக்கு இப்படியே காலம் எந்திரிச்சு சரவணன் உங்க வீட்டுல என்னமோ தெரியல எங்க டவுன்லதான் கொசுவும் மூட்டையும் பயங்கரமா கடிக்குதுன்னா உங்க வீட்டுல வந்து படுத்து கிடந்தா எறும்பு கடி பயங்கரமா இருக்குனாரு பெரியவரே பரவாயில்ல இன்னைக்கு ராத்திரி படுப்பீங்களே அந்த எறும்பை கடிக்கப்படாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எப்படி நீ செய்வேனாரு ராத்திரி படுக்கும்போது சொல்றேன் ராத்திரி அவர் படுக்கும்போது நான் போய் பாய் எடுத்து தலான்னு எடுத்து விரிச்சு வச்சு கொஞ்சம் அந்த செவத்தை விட்டு தள்ளி விரிச்சு வச்சு தூங்க விட்டேன் இப்படிய காலம் 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறார் அண்ணா வரைக்கும் தூங்கி கிடந்து 7 மணிக்கு எந்திரிச்சனவே என்னடா சொன்னா எறும்பெல்லாம் என்னை கடிக்கல ஐயா அந்த எறும்பு நேற்று போற பாதம் மேலே நீங்க படுத்து கிடந்தீங்க அதனால எறும்பு உங்க மேல ஏறுச்சு இன்னைக்கு அந்த எறும்பு போறதுக்காக வேண்டி பாதை ஒதுக்கி விட்டு உங்களை படுக்க வச்சிருக்கேன் ஆனா எறும்பு அல்லாட்டுக்கு போய்க்கிருக்கு இன்னைக்கு டவுன்ல மூட்டைக்கும் கொசுவுக்கும் நீங்க இடம் ஒதுக்கி விட்டீங்கன்னா அது உங்களை கடிக்காம விடுமா விடாது உங்களை கடிச்சு கோதறி உங்களை நிம்மதியெல்லாம் ஆக்கிறதுக்காக தானே நான் புது பிறகு எடுத்து வந்திருக்கேன் எத்தனை அம்மா சொல்றாரு வரவு எட்டனா செலவு பத்தனா பகுதி செலவு உண்மைன்னா பகுதி செலவு திண்டம்னா மாச சம்பளம் வாங்கினன்னா மகராசனா இருப்பண்ணா 20 தேதி கழிஞ்சிச்சுன்னா இடிஞ்சு போய் உக்காருவேண்ணா எடுத்து சொன்னா கோபிக்கிற பொண்டாட்டின்னா இடமா சொன்னா கான்வென்ட் பிள்ளை உன கடிக்கிற மாதிரி பாக்குதுண்ணா குறத்து தண்ணியை வச்சுக்கிட்டு நாங்க குடிக்க குடும்பம் முழுக்க குளிக்கணும்னா இதுல நிம்மதி எப்படிங்கன்னா வரேன் குடிக்க தண்ணி பிடிக்க போனா குழாயில குடிமி சண்டை தொடருதுண்ணா குடிமி சண்டை கோசி சண்டையா மாறுதுன்னா கோசி சண்டை ஜாதி சண்டையா மாறுதுன்னா அதனால பஸ் எல்லாம் இடைவெளியில நிக்குதுண்ணா பள்ளிக்கூடம் போனவில்லையே காணவில்லைன்னு பார்க்க பார்க்க நெஞ்சு பதறுதுண்ணா ஆயுசு 100 நித்தம் கண்டம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கண்ணா அன்றாட வாழ்க்கைய இன்னைக்கு நகர வாழ்க்கையில ஆயுசு 100 சொல்லிக்கிறதுக்கு வேணா ஆஸ்பத்திரி நிறைய இருக்குண்ணா மித்த மித்த வாழ்க்கை நாங்க யோசிச்சு பார்க்கும்போது எங்களுக்கு கண்டம் எந்த வழியிலும் தொடருதுண்ணா எந்த வழியிலும் கண்டம் தொடருதுண்ணா மைக்கை பிடிச்சி பேச வேணா எல்லாருக்கும் நல்லா இருக்குண்ணா ஆனா இந்த நகர வாழ்க்கையில நிம்மதி எப்படி இருக்கு நீங்க கொஞ்சம் போய் அனுபவிச்சு பார்த்தாதான் உண்மை புரியும்ண்ணா ரொம்ப அருமையா நீங்க கிராம வாழ்க்கையை பத்தி சொன்னீங்க அதுல ரொம்ப அருமையான இடம் எதுன்னா நகரத்தில் இருக்க கொசுவையும் மூட்டையும் வந்து நம்ம என்ன ஒதுங்கினாலும் அது நம்மளை வந்து புடிங்கிட்டு தான் இருக்கும் ஆனால் கிராமத்தில் இருக்க எறும்பை நம்ம கொஞ்சம் ஒதுக்கி விட்டு நம்ம வாட்டுக்கு படுத்து தூங்கலாம் கொசுக்கிட்ட இருந்து நம்ம இது வரைக்கும் வாழ்க்கையில் தப்பிச்சதாக வரலாறு உண்டா என்னென்னத்தையோ சுருள் அது இது மாத்திரை மேட்டு தைலம் என்னென்னமோ அந்த தைலத்தை போட்டால் தான் ரொம்ப வருது காதில் வந்து கேன்னு மியூசிக் போட்டு எப்படி 1 மணிக்கு கடிக்கவா இல்லை 2 மணிக்கு கடிக்கவான்னு கேட்குது அவ்வளோதானே ஒழிய நகரத்துல வந்து இந்த கொசுவும் மூட்டையும் இந்த நகரத்தினுடைய சொத்து கிராமத்தில் அதை வந்து நம்ம அவ்வளவு கொசுவை மூட்டை அவ்வளவா பார்க்க முடியாது அருமையா பேசுனீங்க இப்ப நகர வாழ்க்கைங்கிறவர் பதில் சொல்லணும்னு ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் பாருங்க ஆளு ஒரு வயசானவராக இருந்தாலும் நகர வாழ்க்கைக்கு பேசணுங்கிறதுக்காண்டி ஒரு செட்டப்பான ட்ரெஸ்ஸோட வந்திருக்காரு பாருங்க இன்சர்ட் பண்ணி கும்முன்னு தம்பி என்ன சொன்னாரு கேட்டீங்களா கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிகின்ற விந்தையினை தன் சிந்தையெல்லாம் தேக்கி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வரிகளுக்கு இலக்கணமாக உலகத்தின் அரங்கத்திலே உயர்ந்து நிற்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் பெருமகனார் அவர்களே எதிரிலேயே இருக்கக்கூடிய அறிவார்ந்த அவையோரே உங்கள் அத்தனை பேரையும் நான் அடக்கத்தோடு வணங்குகிறேன் நடுவர் அவர்களே பெரிதும் நிம்மதியை தருவது நகர வாழ்க்கை தான் சந்தேகத்துக்கு இடம் கிடையாது அவர் சொன்னார் கிராம வாழ்க்கை
அமைதியான வாழ்க்கை, அதனால நிம்மதி கிடைக்குதுன்னாரு. நான் ஒண்ணு இந்த மன்றத்துல ரொம்ப தெளிவா சொல்றேன், அழுத்தமா சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன், அமைதிங்கிறது வேற, நிம்மதிங்கிறது வேற. அமைதியா இருக்கேன் பூரா நிம்மதியா இருக்கான்னு சொல்ல முடியாது. என்ன வில்லங்கம் பண்றேன் பூரா அந்த அமைதியா இருக்கிறீங்க, அப்படியே இருந்தான்னா அவன் ஏதோ குண்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனால அமைதி வேற, நிம்மதி வேற. அருமையான விளக்கம் ஐயா. நான் வகுப்புக்குள்ள போறேன், பையன்களெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். என்னைய பார்த்தோம்னா கொஞ்சம் பேர் அப்படியே அமைதியா உட்காந்துட்டான், கொஞ்சம் பேர் அங்கே இங்கே ஓடிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். நான் வகுப்புக்குள்ள போன உடனேயே அந்த வாத்தியார் தோரணையில் டேய் எல்லாம் சத்தம் போடாம அமைதியா உட்கார் அப்படின்னு சொல்றேன். இப்ப எல்லாரும் அமைதியா உட்காந்துட்டான். வகுப்பு பின் ட்ராப் சைலன்ஸ். வகுப்பு அமைதியா இருக்கு, ஆனா அவன் நிம்மதியா இருக்கிறான்னா இல்ல. வாத்தியார் இருக்கும் போது அவன் எப்படியா நிம்மதியா இருப்பான்? வாத்தியார் முகத்தை பார்த்து நிம்மதி அடைகிற மாணவர்கள் தான் என்னைக்கோ போயிட்டாங்களே. இன்னைக்கு வாத்தியார் உள்ள நுழையும் போதே பாட்டு என்ன படிக்கிறான் தெரியுமா? துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க அப்படின்னு வேணும்னே படிக்கிறான். அதே நடுவர் அவர்களே, அமைதிங்கிறது வேற, நிம்மதிங்கிறது வேற. நிம்மதி என்று சொல்லுவது மனிதன் தான் விரும்பிய எண்ணம் எப்ப கைகூடுதோ அப்பதான் அவனுக்கு நிம்மதி வரும். ஒரு மனிதன் தன்னுடைய ஆசை எப்ப நிறைவேறுதோ அப்பதான் அவனுக்கு நிம்மதி வரும். ஒரு அப்பா அம்மா அவங்கள கூப்பிட்டு ஏங்க உங்களுக்கு எப்ப நிம்மதின்னு கேளுங்க. பையனா இருந்தா அவனை படிக்க வச்சு அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அப்பத்தான் சார் எனக்கு நிம்மதினு சொல்றான். பொண்ணா இருந்தா அதை படிக்க வச்சு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து எப்ப கையில பிடிச்சு கரையேத்துறனோ அப்பத்தாங்க எனக்கு நிம்மதினு சொல்றாங்க. அந்த நிம்மதியை அவர்கள் எதிர்பார்க்கிற கோணம் அது. ஒரு மாணவனை கூப்பிட்டு கேளுங்க, ஏப்பா தம்பி உனக்கு எப்பப்பா நிம்மதினு கேளுங்க. ஐயா நான் பரீட்சையில் இருக்கிறேன், ஜூன் மாசம் பரீட்சை பேப்பர் பேப்பர்ல நம்பர் வர போதிய நம்பர் அதுல வந்துச்சுன்னா தாங்க எனக்கு நிம்மதிங்கிறான். இப்படி சொல்ற மாணவர்களை நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. மாணவர்களை கூப்பிட்டு உனக்கு எது நிம்மதி என்னைக்கு லீவ் விடுறாங்களோ அன்னைக்கு தான் நிம்மதிங்கிறான். அவனுடைய நிம்மதி அதுதான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த மாணவர்களை கேட்டா எல்லா கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கும் லீவ் விட்டாங்க, அது என்னைக்கு திறக்குமா அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதிங்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நிம்மதி. ஒரு பெரிய சினிமா நடிகையை கூப்பிட்டு கேளுங்களே, அம்மா உனக்கு எல்லா வசதியும் இருக்குது உனக்கு என்ன நிம்மதினு கேளுங்க. சார் நான் எல்லா ஆக்டர்களையும் ஆக்ட் பண்ணிட்டேன் சார், இந்த சூப்பர் ஸ்டார் கூட ஒரு முறை நடிச்சுட்டா எனக்கு அப்பத்தான் சார் நிம்மதிங்கிறேன். சூப்பர் ஸ்டாரே ஒரு தடவை போய் கேளுங்களேன், உங்களுக்கு எது நிம்மதினா எனக்கு இமயமலையில தான் நிம்மதிம்பாரு. அவரு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காருல்ல நிம்மதியா இருக்கிறதுக்கு. இப்படி நிம்மதிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல எதிர்பார்க்கிறாங்க. ஆமா, எனக்கு எது நிம்மதின்னு நீங்க இதுக்குள்ள தெரியுமா சொல்லுங்க. உங்களுக்கு எதுதான் நிம்மதி? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிம்மதி இருக்கும்போது இவருக்கு ஒரு நிம்மதி இருக்கும்ல. இப்ப நான் வருஷமா எத்தனையோ மேடைகளை சந்திச்சேன்னா பாராட்டுதலுக்குரிய உங்கள் தலைமையில ஒரு நிகழ்ச்சியில பேசணும்னு நான் ஏங்கி கிடந்தேன். அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சிருச்சு, எனக்கு இப்பதான் நிம்மதி. உண்மையில நல்ல நிம்மதி ஐயா. ஆக நிம்மதி என்று சொல்லுவது இந்த மனிதன் அவனவன் எதிர்பார்க்கின்ற ஆசைகள் நிறைவேறும் போது. அவர் சொன்னார் கிராமங்கள்ல எல்லாம் வந்து தண்ணி வந்து அப்படியே மினரல் வாட்டர் மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்களாம், நகரத்துல பாட்டில ஊத்தி விடுறானா சொன்னார். நானும் கிராமத்துல பிறந்தவன் தான், கிராமத்து தாயினுடைய மடியில வளர்ந்தவன் தான், உண்மையை பேசணும் சார். ஊருக்கு ஒரு 2 மைலுக்கு அந்த பக்கம் குளம் இருக்கு சார், அந்த குடிக்க எடுத்துக்கிட்டு வர்ற தண்ணி குளம், அது எங்கெங்கயோ இருந்து ஓடி வந்து கொஞ்சம் நிறைஞ்சிருக்கும், அதுவும் மழை வேஞ்சா தான் ரொம்ப கிடக்கும். எங்க ஊர் ஆத்தாவும் அக்காவும் குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுட்டு ஊர் உம்பெல்லாம் பேசிக்கிட்டு அந்த குளத்துக்கு போவாங்க. என்ன செருப்பு கருப்பெல்லாம் போட்டு போறதில்ல, சும்மா வெறுங்காலோட வீதியில என்னென்ன கிடக்குதோ எல்லாத்தையும் ஒரு மிதி மிதிச்சு ஒரு தேடி தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே போய் அந்த குளத்துக்குள்ள தட தடன்னு உள்ள இறங்குங்க, அதெல்லாம் அது கழுவி கீழே போயிடும். அப்புறம் அவங்க போவாங்க, போயிட்டு அந்த குளத்தை அந்த பக்கம் மிதக்க உப்புற விட்டாக்க மிதந்துக்கிட்டு கிடக்கும் தண்ணிக்குள்ள, அந்த தண்ணி எடுத்து அப்படி இந்த முதுகு பக்கமா கொஞ்சம் அந்த சூடு போறதுக்காக அவங்களே கொஞ்சம் இறச்சிக்கிடுவாங்க. எது அந்த குடிக்க எடுத்துக்கிட்டு வர்ற தண்ணி குளத்துக்குள்ள சூடு போறதுக்காக அந்த முதுகுல கொஞ்சம் போட்டு இறச்சி ஊத்துவாங்க. சில பேர் கொஞ்சம் அள்ளி முகத்தையும் கழுவுவாங்க. இந்த வெத்தலை வயிறெல்லாம் போட்டு போயிருக்கிற பெரியத்தா சின்னத்தா இருக்குது, அது என்ன செய்ய அந்த தண்ணியை போட்டு வாயில் நல்லா கொப்ப 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 கொப்பன்னு கொப்பிடிச்சு அப்பன்னு துப்பும். அதுலேயே இவ்வளவு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அந்த குப்புரை கவிழ்ந்து கிடக்கிற குளத்தை நிமித்து அப்படி 2 ஆட்டிட்டு அதுல ஒரு குடத்துல அப்படியே எடுத்து அந்த இடுப்புல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும். அந்த நேரம் பார்த்தா அங்க பெரியாத்தா என்ன செய்யும், வெத்தலையில சுண்ணாம்பு அப்படியே தடவி அதை மடிச்சு
வாயில போட்டு மென்னிட்டு இந்த விரல் அப்படியே வச்சு ஒரு துப்பு துப்பிட்டு அந்த போயலை எடுத்து ஒரு நல்ல ஒரு கசக்கி கசக்கி வாயில போட்டு உதக்கிக்கிட்டு அந்த கையை கழுவாம கூட என்ன செய்யும் ஒரு தேத்தா விதைன்னு ஒண்ணு கிராமத்துல இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அதை எடுத்து அந்த குளத்துக்குள்ள அப்படியே முழு கையும் விட்டு ரெண்டு ஆட்டை ஆட்டி தேக்கி இப்படி தேய்ச்சி குடிக்கிற தண்ணியா கிராமத்து தண்ணி நீங்க சொல்றத பார்த்தா அந்த மினரல் வாட்டர் தயாரிக்கிற முறை மாதிரில இருக்குது அங்க இப்படித்தான் என்னமோ அங்கதான் அள்ளிட்டு வந்து இப்படியே கலக்கி வடிகட்டி பாட்டில பில்ல பண்ணிட்டு இருக்கிற அந்த மெத்தட கேட்கிற மாதிரியே தான் இப்ப இருக்கே ஒளிய ஒரு கிராமத்துல நடக்கிற விஷயம் மாதிரியே எனக்கு தெரியல கொசுக்கடிய சொன்னார் கொசுக்கடி இருக்குது மூட்டை பூச்சி இருக்குது சொன்னார் நான் இல்லைன்னு சொல்லல நாங்க பழகி போயிட்டோம் கனகதாசன் சொன்னாரு மூட்டை பூச்சி கடிச்சிச்சு தூக்கம் இல்ல இப்ப மறந்தடிச்சு மூட்டை பூச்சியே இல்லாம செஞ்சிட்டோம் இப்ப மூட்டை பூச்சி கடிக்கல அதனால தூக்கம் இல்லைனார் நகரத்துல பழகி போயிட்டான் இப்ப பழகிட்டோம் கொசு சவுண்ட் இல்லாட்டி எனக்கு எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது இப்ப கேன் அப்பா இப்பதான்டா நிம்மதியா இருக்கு அப்படின்னு காரணம் என்னன்னா அதுக்கு பழகி போச்சு கொசு இல்லாத இடத்துல ஒரு ஆளால தூங்க முடியல என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு ஒருவேளை சுடுகாட்டுக்கே அது வந்துட்டோமா அப்படின்னு பயப்படுறான் அந்த மாதிரி ஒரு அம்மா கருவாடு வைக்கிற அம்மா அது ஒரு கூடையில கொஞ்சம் கருவாடை போட்டுக்கிட்டு ரெண்டு ஊரு தள்ளி போய் அந்த கிராமத்துக்கு கிராமம் கருவாடு வித்துட்டு சாயந்தரமா திரும்பி வந்துச்சு திரும்பி வரும்போது வானத்துல மப்பு மந்தாரமா மழை வர்ற மாதிரி இருந்துச்சு உடனே அது என்ன செஞ்சிச்சு ஆக மழை வந்தா மாட்டிக்கிட்டுருவோமோனு சொல்லி ஒரு வீடு மாதிரி ஒன்று இருந்துச்சு அது ஓரமா ஒதுங்கிருச்சு அது பாருங்க நந்தவனம் நந்தவனத்துல என்ன இருக்கும் பூச்செடி எல்லாம் நிறைய பூப்புவா மலர்ந்து அங்கே அழகா மனம் பரப்பிக்கிட்டு இருக்கு இருட்டிருச்சு இந்த அம்மா தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு போவோம் பொண்ணு உரசு தனியா போக கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு ராத்திரி அங்க படுக்க முடிவு பண்ணிருச்சு நடுவரவர்களை புரண்டு புரண்டு படுக்குது தூக்கம் இல்ல என்ன யோசிச்சு பார்த்துச்சு உடனேயே வெளியே அந்த கூடையை எடுத்துக்கிட்டு வந்துச்சு சோழ மழை கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க அந்த மழையில கையில கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி அந்த கூடையில கொஞ்சம் தெளிச்சிச்சு அந்த கூடையை தலைக்கி வச்சுக்கிட்டு படுத்துச்சு நிம்மதியா தூங்கிருச்சு கருவாட்டு வாட மூக்குல பட பட அந்த அம்மாவுக்கு தூக்கம் கும்முன்னு வந்துருச்சு அது அந்த வாசனையிலேயே தூங்கி பழக்கம் அங்க நகரத்துல இருக்கக்கூடியவங்க ட்ரெயின் போனாலும் சரி பஸ் போனாலும் சரி மிகப்பெரிய மில்லு ஓடினாலும் சரி அதுல நாங்க கேட்டு தூங்கி பழக்கப்பட்டுட்டோம் அந்த வருத்தம் அவங்களுக்கு வேண்டாம் நகர வாழ்க்கை திட்டமிட்ட வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கையில திட்டம் கிடையாது ஹவுபாய் ஹவுபாயின்னு ஒருத்தர் அவர் துப்பாக்கி சுடுறதுல ரொம்ப கெட்டிக்கார் ஒரு மேல பறந்துகிட்டு இருக்கிற ஒரு கொக்கை பார்த்து சுட்டாருன்னா கண்ணுல சுடணும்னு நம்ம சொன்னோம்னா அப்படியே சுட்டு கீழே போட்டுருவாரு பார்த்தோம்னா கண்ணில் தான் சுட்டிருப்பார் அவ்வளவு ரொம்ப கெட்டிக்கார் அவர் ஒரு நாள் என்ன செஞ்சார் அப்படியே ஒரு ஊர் பக்கமாக நடந்து போறார் பெரிய மரம் பாறை அது அடியில எல்லாம் வந்து ஒரு வட்டத்துக்குள்ள அந்த வட்டத்திலிருந்து கொஞ்சம் கூட வெளியே போக முடியாத அளவுக்கு துப்பாக்கியினால ஒருத்தன் சுட்டிருக்கான் அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஆக நாம தான் துப்பாக்கி சுடுறதுல ரொம்ப கெட்டிக்காரன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த ஊர்ல யாரோ ஒருத்தர் இருக்கிறான்டா அவன் யாருன்னு பார்த்து அந்த ஊர் பெரியவர் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டாங்க அவர் சொன்னாரு அதுவா அந்த கோழி விளையாண்டுகிட்டு இருக்கிறான்ல அந்த பையன் அவன் தான் யாரும் பக்கத்துல போய் பார்த்தா அவர் ஒரு 10-12 வயசு இருக்கும் அவனுக்கு அவனை கூப்பிட்டு ஏப்பா துப்பாக்கி சுடுறதுல நான் தான் ரொம்ப கெட்டிக்காரன்னு நினைச்சேன் நீ எப்படா சுட்ட அந்த வித்தியை எனக்கு சொல்லிக்கிறான்னு கேட்டாரு அவன் சொன்னான் அது ரொம்ப ஈஸிங்க அது ரொம்ப சுலபமானதுங்க முதல்ல டப்பு டப்புன்னு சுட்டுருவேங்க அப்புறமா மேல கரெக்டா வட்டத்தை போட்டுக்கிறவேன்னு அவன் நகர வாழ்க்கை வட்டத்தை போட்டுட்டு அதுக்குள்ள சுடுற மாதிரி கிராம வாழ்க்கை சுட்டுட்டு வட்டம் போட்டுக்கிற மாதிரி திட்டம் இல்லாத வாழ்க்கை கிராமங்கள்ல நிம்மதியே இல்லை ஜாதி உணர்வு இன்னும் எல்லா கிராமத்திலையும் போகல ஜாதி உணர்வு நம்ம மேடையில பேசுறோம் அதற்கான எவ்வளவோ சட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம் தீண்டாமல் இன்னும் போகலை நடுவரவர்களே எத்தனையோ கிராமங்கள்ல இன்னும் டி கிளாஸ் தனியா தான் இருக்கு ஒரு திருவிழா நடக்கட்டுமே ரெண்டு ஜாதிக்காரங்க ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு மண்டையை உடைச்சுக்கிறாங்க ஒன்னும் இல்ல பொங்கல் வைக்கிறதுக்கு என்னுடைய பானையத்தான் முதல்ல வைக்கணுங்கிறதுல சண்டை போட்டுக்கிறாங்க பொங்கல் பானையில ஜாதி உணர்வு இன்னும் போகல அது தீண்டாமை தலை விரிச்சு ஆடுது அப்படி இருக்கும்போது எங்க கிராமத்துல நிம்மதி கிடைக்கும் நீங்க சொல்றீங்க நிம்மதி கிடைக்காது அவங்க சொன்னாங்க இயற்கையிலேயே கிராமங்களில எல்லாம் காற்று கிடைக்கிறது சூரியன் அப்படியே தழுவுறான் சூரியன் வந்து எங்களை எழுப்புறான் நகரங்களில எல்லாம் டிவி தான் எழுப்புதுன்னு சொன்னாங்க என்ன சூரியன் என்ன கிராமத்துக்கு மட்டுமா சொந்தம் கிராமத்துல இருந்து ஒருத்தர் நகரத்துக்கு இந்த பரிசு லீவுக்கு போனான் போய் ஒரு 10 நாள் வந்துட்டு கிராமத்துக்கு திரும்பி வந்தான் ஒரு கிராமத்து நண்பனோட கூட்டிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போகும்போது சொன்னான் டேய் என்னடா நம்ம ஊர்ல இதெல்லாம் ஒரு ரோடாடா மெட்ராஸ்ல போய் பாருவே
எவ்வளவு பெரிய ரோடு, மவுண்ட் ரோடு அவ்வளவு பெரிய ரோடுன்னா சரி சரி அப்படின்னு பாக்கலையே. அந்த பக்கம் போனா ஒரு ரெண்டு மாடி கட்டடம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்னடா ஒரு பெரிய கட்டடம், மெட்ராஸ்ல போய் பாருங்க இந்த எல்ஐசி கட்டடத்தை பார்த்தா நமக்கு அப்படியே கழுத்து வலிச்சு போயிருது அப்படின்னா. அப்படியே பேசிக்கிட்டு கம்மாக்கிற பக்கம் போனானுங்க. அங்கே போன உடனே அந்த கம்மையை பார்த்தான், இதெல்லாம் என்னடா கிராமத்துல, அங்க மெட்ராஸ்ல போய் பார்த்தா அந்த பீச்சு எப்படி அப்படின்னா. இப்படி ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு போனான். சாயந்தர நேரம் ஆயிடுச்சு, வானத்துல அப்படியே லேசா நிலா வந்துச்சு. இவன் சொன்ன நகரத்துக்கு போயிட்டு வந்தவன், இதெல்லாம் ஒரு நிலாவாடா, மெட்ராஸ்ல போய் பார்த்தா எவ்வளவு பெரிய நிலா இருக்கும்னா. விட்டான் கிராமத்தில் இருக்கிறவன் எட்டிக்கிட்டு, வேண்டா உனக்கு இந்த ஊருக்கு ஒரு நிலா, மெட்ராஸுக்கு ஒரு நிலாவான். அவன் என்ன செஞ்சான், அவன் அரைஞ்ச அறையில கண்ணை வீங்கி போச்சு, அதையும் தடவிக்கிட்டு இதெல்லாம் ஒரு அறையாடா, மெட்ராஸ்ல போய் வாங்கினா ஒவ்வொரு அறையும் எவ்வளவு நல்லா இருக்கும்னா. என்னமோ சூரியன்கிறது வந்து கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களை தான் எழுப்புதுன்னு அவர் சொல்றார். அடி கூட டவுன்ல வாங்கினா தான் நல்லா இருக்குங்கிற அளவுக்கு கிராமத்தாளுக்கு டவுனு மேல ஒரு ஆசையை ஏற்படுத்தி விட்டாங்க. அருமையான கருத்துக்களை எல்லாம் சொன்னாரு. இப்ப இவருக்கு பதில் சொல்லணும். இவருக்கு பதில் சொல்றது மட்டும் இல்லை, இப்ப கிராம வாழ்க்கையை பற்றி அவங்க கருத்துக்களை சொல்ல போறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கருத்து வந்து, இவர் கிராம வாழ்க்கையில பேசினவர் சொல்றாரு, கிராம வாழ்க்கை தான் திட்டமிட்ட வாழ்க்கைங்கிறார். இவர் என்ன சொல்றாரு, நகர வாழ்க்கை தான் திட்டமிட்ட வாழ்க்கை. கிராமத்தில் இருக்கவங்க உண்மையில திட்டமிடுவாங்க. எப்படி திட்டமிடுவாங்கன்னா, அவங்க விவசாயம் பண்ணதில் மீதி எம்புட்டு இருக்குதோ, ஒரு மூட்டை நெல் இருந்துச்சுனாக்கா அதை ஒரு வருஷத்துக்கு வேண்டிய நெல்லை சேர்த்து வச்சுக்கிட்டு மீதியை வந்து கொண்டு போய் விற்று அந்த மீதியில் இருக்க காசை வச்சுக்கிட்டு செலவழிப்பான் ஜம்முன்னு. அந்த ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி அங்கே இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நகரத்தில் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த அரிசிக்கு போராடிக்கிட்டு இருக்கு. வரிசையில் ரேஷன் கடையில் வந்து நிற்கிறது, இந்த ரேஷன் கடையில் வரிசையில் நின்று வாங்குற அந்த குடும்பம் இருக்கே அடே அப்பா, வரிசையில் அதுவும் 8 மணிக்கு திறக்கிற ரேஷன் கடைக்கு 6 மணிக்கெலாம் போய் வரிசையில் நின்று இப்படி முண்டி 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 போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ஆள் வந்து வரிசையில் நிற்காம முன்னால் போய் நின்னான், எல்லாம் பிடிச்சி வெளியே எழுத்தாங்க. என்ன நாங்கள் நின்று இருக்காங்கடா, வர போட அட விடியா போடா, நாங்கள் 6 மணிலேருந்து வரிசையில் நின்றுக்கிறோம், நீ வாட்டு போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி வெளியே வெளியே எழுத்தாங்க. அப்புறம் சொல்கிறேன், அவன் ஐயா கடையை திறக்க வேண்டியவன் நான் தான்டா, என்னைய பிடிச்சி இந்த எழுப்பு எழுப்புகிறீங்க அப்படின்னு முதலே சொல்ல வேண்டியதானே. ஏயா 8 மணிக்கு திறக்க வேண்டிய கடை இப்போ 9 ஆகி போச்சுல ஒன்னையால அப்படின்னு எங்கேயா சொல்ல விட்டீங்க? சட்டையை பிடிக்கிது ஒருத்தன் எழுக்கிறான், கையை பிடிச்ச ஒருத்தன் எழுக்கிறான், கடையை திறக்க விட மாட்டேங்கிறீங்க. அன்னாட வாழ்க்கைக்கு போட்டி போடுறவங்க நகர வாழ்க்கை, ஆனால் கிராமத்தில் விளைஞ்ச விளைச்சல வருஷம் முழுதும் சேர்த்து வைப்பாங்கிறாரு தம்பி. கிராமத்தில் இருக்க வாழ்க்கை ரொம்ப நிதானமாக தான் இருக்கும், ஆனால் விவரமாக இருக்கும். கிராமத்தில் ஒரு பெருசு உட்காந்துருந்தார், ஒருத்தன் வந்து வழி கேட்டான், ஐயா சோலையூருக்கு எப்படி போகிறதுன்னு, நீ நட நான் சொல்கிறேன் அப்படின்னு. யோ வழி சொல்லாமல் நான் எப்படியா நடக்கிறது, நடடா சொல்கிறேன் அப்படின்னாரு. கொஞ்சம் தூரம் நடந்தேன், இங்கே வா இப்படி போனால் 1 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு அப்படின்னாரு. எப்படி அப்படின்னாக்க அவன் நடையை வச்சு அளந்துட்டார். ஒரு 10 எட்டுக்கு இவ்வளோ தூரம் போகிறானே, இந்த 8 வச்சுட்டு அவன் போனான்னாக்க கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. எப்படியா சொல்கிற அப்படின்னு கேட்டால், உன் 8 நான் அளந்துட்டேன்டாங்கிறேன். இன்னைக்கும் கிராமத்தில் வந்து இப்படி கண்ணை கையை இப்படி வச்சு பார்த்துட்டு 1/2 மணி நேரத்தில் மழை வருமே, இன்னும் 1/2 மணி நேரத்தில் மழை வரும்பாரு. இப்படியான்னு கேட்டால் சொல்ல தெரியாது, அது ஒரு கணக்கு வச்சுருப்பேன். டவுனில் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி அறிவிப்பாங்க, இன்னும் 48 மணி நேரத்தில் மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த மழையுடன் கூடிய புயல் காற்று வீசக்கூடும், வெயில் பிடுங்கிட்டு அடிங்க. இந்த அறிவிப்பு கூட தவறாக போயிருது, ஆனால் அந்த கிராமத்து தாத்தா அந்த அப்படி அப்படியே ஒரு மூளையை பார்க்குறாரு, மழை வராதுங்க அப்படிம்பாரு. எப்படி தாத்தான்னு சொல்ல தெரியாது. கிராமத்தில் அப்படி ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க, எப்படின்னு ஆனால் சொல்ல தெரியாது அவங்களுக்கு, தியரி தெரியாது, ஆனால் அனுபவ அறிவு அவங்கள்ட்ட இருக்குன்னு தம்பி சொல்கிறார். ஆனால் டவுனில் என்ன சொல்லுதுங்க, டவுன் வாழ்க்கை எப்படி இருக்கு, ஒருத்தர் ஒன்று செஞ்சாக்க உடனே அதே மாதிரி தங்களும் செய்யணும். ஆஃபீஸில் ஒவ்வொருத்தராக லேட்டாக வந்துக்கிட்டாங்க, ரொம்ப லேட்டாக வந்தாங்க. புதுசாக வந்த அதிகாரி பார்த்தார், என்னையா பொழுதுனிக்கு எல்லா பேரும் லேட்டாக வந்துக்கிட்டீங்க, நான் ஒரு அதிகாரின்னு ஒருத்தன் இருக்கேன், ஒரு மரியாதை இருக்கா, இனிமேல் லேட்டாக வர்றேன் பூரா, ரெஜிஸ்டரில் எதுக்கு லேட்டாக வந்தேங்கிற காரணத்தை எழுதணும்டான்ட்டேன், போச்சுரா மாட்டிக்கிட்டோம்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு காரணம் கண்டுபிடிக்கணுமே. ஒரு முதல்ல ஒரு ஆள் வந்தார், எலக்ட்ரிக் ட்ரெயின் கரண்ட் கட் ஆனதால் லேட். ஒன்று பின்னாடி வந்தேன் பூரா, எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கும் அதே மாதிரி தான் எழுதிட்டேன். இன்னொருத்தன் டவுன் பஸ் லேட் ஆனதால், ஒன்று எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கும் அதே மாதிரி தான். ஊர்வலம் நடந்ததால் டிராஃபிக் ஜாம் அப்படின்னு ஒருத்தர் எழுதினார், எனக்கும் டிராஃபிக் ஜாம், எனக்கும் டிராஃபிக் ஜாம், எனக்கும் டிராஃபிக் ஜாம். இன்னொருத்தன், எனக்கு காலையில் ரெட்டை குழந்தை பிறந்துருச்சு அதனால தான் என்ன ஒன்று எல்லா பேரும் எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கும் அதே மாதிரி தான்ட்டு
ஆபீஸ்ல பியூன் வரைக்கும் எல்லாம் டிட்டோ போட்டு விட்டாங்க. மேனேஜர் பைத்தியம் பிடிச்சிருச்சு அந்த ஆளுக்கு. என்னையா 42 பேருக்கு ஒரே நேரத்தில் எப்படா ரெட்ட குழந்தை வரஞ்சு அப்படின்னு. கிராமத்தில் வந்து இப்படிலாம் படக்குன்னு பொய் சொல்ல மாட்டான். டவுன்லாம் பொய் சொல்றதுக்கு அப்படியே அஞ்சுறதே இல்லை, கப்பார்னு அடிப்பான். இந்த அப்படியே பார்ப்பாங்க. அது அந்த அதிகாரிகளை கும்பிடு போடுவாங்க பாரு, ஐயா வாங்க ஐயா வணக்க ஐயா. மனசுக்குள்ள சொல்லிட்டுப்பான், இவனால தான்டா என் வாழ்க்கையே கட்டுச்சு அப்படின்னா. மனசுல ஒன்று உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடிய அந்த பண்பு எங்க பார்க்கலாம், நகரத்தில் பார்க்கலாம். அப்படியே நம்மளை ரொம்ப அன்பா நேசிக்கிற மாதிரியே இருக்கேன். ஆனா உள்ளுக்க பறிச்சுக்கிட்டு இருப்பேன், ரைட்ல அப்படியே குழி பறிச்சுக்கிட்டே இருப்பேன், உள்ள தள்ளுறதுக்கு ரெட்டியா. இந்த மாதிரி ஆளை எங்க பார்க்கலாம், டவுன்ல பார்க்கலாம் தம்பி சொல்றா அப்படி. ஆனா அவர் என்ன சொல்றாரு, என்னையா பெரிய டவுன்ல உங்களுக்கு பாக்குறதுக்கு தான் அப்படி தெரியுது, கிராமத்துல என்னவோ ரொம்ப சுத்தமா இருப்பாங்க, இயற்கையான காற்று இயற்கையான தண்ணீர். கிராமத்தில் இருக்க இயற்கையான தண்ணியை தான் நம்ம பார்க்குறோம்ல. 10 பேர் அங்கே என்னென்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் பார்த்தா சின்ன பிள்ளைங்க என்னமோ ஒரு வேலையை நடத்திட்டு அதன் கழுவிக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு இன்னொருத்தர் இப்படி அள்ளி பிடிச்சின்னு அதிலே துப்புறாரு, வேப்பங்குச்சி அப்படியே ஒருத்தர் அலசிட்டு திரும்ப வாயிலே விட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதை மொண்டுட்டு போய் குடிக்கிறியே. அப்புறம் கால்ரா அங்கே இருந்து வரும், உங்கள் டவுன் கிராமத்தில் இருந்து தானே ஏன் வியாதி எங்கள் டவுனுக்கு வந்து சேருதுன்னாரு. அருமையான கருத்து, நல்லா பேசியிருக்காங்க ரெண்டு பேரும்.